இந்த வார்த்தை தான் சார் இங்க கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் சார். பரவாயில்லதான் சொன்னானு சார், அந்த வார்த்தையை சொல்லாதீங்க சார். நான் ஒன்றும் தப்பா சொல்ல, பரவாயில்லதான் சொன்னானு. சார் வார்த்தையை சொல்லாதீங்க சார். சரிங்க சார், பரவாயில்ல, விட்டுருங்க சார், பரவாயில்ல சார். சாரி சார், கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டு. எஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. என் லைஃப்ல இதுக்கு முன்னாடி ஒரு லவ்ல இருந்துச்சு, பரவாயில்லங்க. ஆனால் அது பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுலேருந்து என்னால் வெளியே வரவே முடியலை. பரவாயில்லங்க, எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்கன்னா நான் இந்த மேரேஜ்க்கே ஒத்துக்கிட்டேன். பரவாயில்லங்க, எப்படியா இருந்தாலும் நீங்கள் தான் என் லைஃப்லாம் கூடவே வரப்போகிறீங்க. ஸோ உங்ககிட்ட உண்மையை சொல்லிடலாமேன்னு தான் சொல்கிறேன். பரவாயில்லங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல, இந்தாங்க உங்களுக்கு ஒன்று, இந்தாங்க. சாரி சார், உங்கள் ஒய்ஃப் உங்களை பற்றி நல்லா சொன்னாங்க சார். கண்டிப்பாக நல்லா தான் சொல்லியிருக்க மாட்டாங்க, என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்கள் சார். அது சாயங்காலம் உங்களுக்கு ஞாபகம் மாதிரி ஆகிட்டாங்க. அரை மணி நேரத்துக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி என்ன டின்னர் 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 கேட்டுனே இருக்கீங்க சார். அது ஒன்றும் இல்லை சார், நீங்கள் ஒரு நாள் அவள் செய்கிற சமையலை சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தெரியும். எது தெரியுங்களா, அவளுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுறேன். சப்பாத்தி செஞ்சானா ஆக்ஸா ஃப்ரீ வாங்கி போவேன், தோசை செஞ்சானா பால் ஊற்றி சாப்பிடுவேன், இட்லி செஞ்சானா மத்துக்கட்டை வச்சு சாப்பிடணும் சார். இவ்வளோ ஏன் உப்புமான ஒன்று செய்வா பாருங்க, பட்டி மாப்ளேடு வச்சு தான் சார் சாப்பிடணும். அதை பட்டி மாப்ளேடா, அது என்ன பிளேடு சார்? என்ன இவ்வளோ பெரிய அட்வைட்டாருங்க, அது தெரியாது. அதான் சார், செவத்தில் பட்டி பார்த்துட்டு அந்த பிளேடு வச்சு சுரண்டுவாங்களே, அந்த பிளேடு சார், அதை வச்சு தான் சார் உப்புமாவை சுரண்டி சாப்பிட்ணும். சரி, அதை விடுங்க சார். பிரியாணிக்கு போய் ஊறுகாய் யாருன்னா சாப்பிடுவாங்களா சார்? சார், ஃபஸ்ட்டு பிரியாணி ஊறுகாய் நீங்கள் சாப்பிடுவீங்களா? நான் சாப்பிட மாட்டேன், அதனால தான் உங்களை கேட்குறேன் சார். சார், அது எனக்கு இல்லை சார், என் பக்கத்தில் ஒரு கொலிக்கு தயிர் சாதம் எடுத்து வந்தார், ஊறுகாய் இல்லைன்னாரு, அதுதான் சார் கேட்டேன். டெய்லி நான் எடுத்து போவேன் சார், அன்றைக்கி வைக்கலையேன்னு கேட்டேன் சார். சரி, அதையும் விடுங்க சார். விட்டேன் சார். இது இல்லை சார், டூ வீலர் உங்களால் தான் ஓட்ட முடியாதுல்ல, கேப் போட்டு அவங்கள கூட்டு போக வேண்டியது தானே, அது என்ன பிரச்சனை உங்களுக்கு சார்? அன்னைக்கு நான் இல்லை சார், நீங்களே ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆயிருக்காது சார். அந்த வண்டி ரிப்பேர் சார், எனக்கு தெரியாது, அன்னைக்கு தான் சார் தெரியும் ரிப்பேர்னு, நேற்று தான் சார் ரெடி பண்ணேன். சரி சார், இதெல்லாம் விட்டுருங்க. சட்டையை அது கொடிக்கரில் காய போட்டு ஃபுல்லாகவே அறுத்து விட்டீங்களா, இது ஒரு பிரச்சனைன்னு வேறு சொல்கிறாங்க சார். லூஸா சார் நீங்கள்? எது சார், அந்த கயிறு 10 வருஷமாக இருக்குது சார், உங்கள் உள் பண்ணின்னு போட்டாலே விழுந்துடும் சார், அதை போய் ஒரு ப்ராப்ளம்னு சொல்லியிருக்கேன், நீங்களும் லூஸ் மாதிரி நம்பியிருக்கீங்க. என்னது இல்லை சார், சொன்னதை நான் உங்கள் சொன்னேன் சார். சரிங்க சார், குளிக்கவே தண்ணி இல்லைன்றாங்க, எத்தனை பேர் செடி வேறு ஊற்றிக்கிறீங்க, தப்பு தானே இது சார்? முன்னாடி நாள் மெயின்டெனன்ஸ் சார், கரண்ட் ஆஃபு, மோட்டர் போட மறந்துட்டேன், அன்றைக்கி தான் சார் தெரியும் தண்ணி காலியானது. கழுவுன தண்ணி எடுத்துன்னு போய் மூஞ்சில் ஊற்ற முடியும், செடி தானே ஊற்ற முடியும். கழுவுன தண்ணியா? இதெல்லாம் விடுங்க சார், இதில் மாட்டுறீங்க. ஜாகிங்னு போகிறீங்க, அப்புறம் வடைய வேற வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க, சொல்லுங்கள் சார். அன்றைக்கி 10 ரூபா தான் சார் இருந்துச்சு, அவளுக்கு வாங்கி கொடுக்கலன்ற கோபத்தில் போட்டு கொடுத்துருப்பா, நான் இன்னும் ரன்னிங்காக ஓடலன்னு சொல்லியிருப்பாளே. ஆ சார், இந்த உடம்பு வச்சுன்னு உசைன் போல்ட் மாதிரியே சார் ஓட முடியும். கஷ்டந்தான், ரொம்ப கஷ்டந்தான். சரிங்க சார், அப்போது முடிச்சு விட்டுலாம். ஓகேவா உங்களுக்கு? சரி சார், முடிச்சு விட்ருங்க. கரெக்டாக சொல்லுங்கள் சார், ஓகேனா முடிச்சு விட்டுடலாம். ஓகே சார்.
வாழ போகிறது நீங்கள் ரெண்டு பேர் தான். நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. ஓகே, ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், போய் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டேன். அவருக்கு உங்கள் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் குண்டாக இருக்கீங்க, உங்களை நீங்கள் வந்து அவங்களுக்கு செட் ஆக மாட்டீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான். ஆனால் இப்போ நீங்கள் அவர் செஞ்சதே தான் என்கிட்ட செஞ்சிட்ருக்கீங்க. என்னங்க உங்களுக்கு டைவர்ஸ் தானே வேணும், ஒரு வார்த்தை நான் சைன் போட்டு கொடுக்குறேன். விட்டுட்டு போனானோ அதே ரீசனால நான் இன்னொருத்தவங்கள விட்டுட்டு போகணும்னு அவசியம் இல்லை. பார்ட்னருங்கிறது லைஃப்பில் நம்மளுக்கு மேட்ச் ஆனால் போதும், ஃபிசிக்கலாக மேட்ச் ஆகணும்னு அவசியம் இல்லைல்ல. சென்டிமெண்டலாக பேசுறது ஓகே தான், இந்த டிவோர்ஸ் பேப்பர் என்ன பண்ண போறீங்க? போயிடுறாடி காதல் செஞ்சு செஞ்சு செஞ்ச